Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to our channel. ஓகே, இன்னைக்கு வீடியோவில் நான் என்ன செய்யலாம்னு பார்த்தேன்னா, வேறு ஒன்றும் இல்லைங்க, என் பிம்பிள்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் தான் நான் செய்ய போகிறேன். மாஸ்க் மாதிரி ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய இந்த மாதிரி கச்சா சாப்பிட்டாலே ஒத்துக்காது. ஆனால் கச்சா சாப்பிடணும்னு ஒரு கிரேவிங் இருக்கும் சம்டைம்ஸ். அதனால தாங்க சாப்பிட்டேன். இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் இங்கே 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 கச்சா ரொம்ப சாப்பிட மாட்டேன். ஆனால் நான் ஒரு ஒரு நாள் இந்த மாதிரி ஆசைப்பட்டு சாப்பிட்றேன்னா எனக்கு வந்து இந்த சாதாரணமான பிம்பிள்ஸ் வராது. ஆக்சுவலி எப்படின்னாக்கா வந்துட்டு பெருசு பெருசாக வரும், 3, 4, 1 வரவே வராது. அதிசயம் ஒன்று வந்தால் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எத்தனை பேத்துக்கு அது இருக்கும்னு நான் தெரியல. ஸோ நான் இதுக்கு சூப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கேன். சரி, அதை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவாக செய்ய போகிறோம். ஓகே காய்ஸ், இன்னைக்கு நம்ம புதினா மாஸ்க் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அந்த புதினா வந்துட்டு காம்போட இருக்கும். அதை நம்ம பிரித்து நல்லா சுத்தம் படுத்திட்டு பிளாண்ட் பண்ணிட்டு தான் நம்ம மூஞ்சில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதோட ஸ்டெப்ஸ் தான் இப்போ நம்ம உங்ககிட்ட காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த புதினா வந்துட்டு தான் நான் வாங்கினேன். ஸோ இன்னொரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆக்சுவலி நேற்று வாங்கினது, நேற்று செய்ய முடியாத ஒரு காரணத்தினால தண்ணியெலாம் போட்டு பாக்ஸில் போட்டு ஐஸ் ஃபுல் வச்சுட்டேன். ஸ்லீவ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இதை நம்ம இப்போ ஆய போகிறோம். ஸோ இதை இப்போ நம்ம ஒன்று ஒன்றா இந்த இலைலாம் பிரிக்க போகிறோம். இந்த காம்பு வேண்டாம், வெறும் இலை மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். ஓகே காய்ஸ், மொதல் நீங்கள் பார்த்தீங்க புதினா வந்துட்டு லைக் உரிக்காமல் அப்படி பாக்ஸில் இருந்தது. இது வந்துட்டு ஃபுல்லாக நான் உரிச்சிட்டேன். 3 கட்டு இருந்ததாக போதும், 2 கட்டு உரிச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் நிறையா தான் இருக்குது. நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், பிளாண்டரில் போட்டு நல்ல ஒரு சுத்தமான பிளாண்டரில் போட்டு அதை வந்துட்டு அரைக்க போகிறோம். அரைச்சி ரொம்ப தண்ணியாக வேண்டாம், பேஸ்ட்டு மாதிரி ஒரு கண்டென்சி இருக்கணும். ஸோ அதில் இருந்து தான் மூஞ்சில் அப்ளை பண்ண போகிறோம். சில பேர் வந்துட்டு இதோட சேர்த்து தயிர் போடுவாங்க. தயிரும் மூஞ்சிக்கு கூலிங், இதுவும் கூலிங், தயிரும் கூலிங் அப்படி நீங்கள் ரெண்டும் கலந்து போட போறீங்கன்னா ஒரு மத்தியானம் சாயங்காலம் டைம்ல நீங்க போடுங்க. ராத்திரி வந்துட்டு ட்ரை பண்ணாதீங்க, நம்மளுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாம போயிடும். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் எதுவுமே நான் போட போறது இல்லை, வெறும் வந்துட்டு புதினா மட்டும்தான் நான் போட போறேன். ஓகே, உங்களை அரைச்சிட்டு சந்திக்கிறேன். ஹலோ காய்ஸ், இதை நான் நல்லா கழுவிட்டேன், கழுவி சுத்தமாக்கிட்டேன். ஏன்னா சம்டைம்ஸ் பூச்சிலாம் ஒட்டியிருக்கோம். அடுத்தது உங்களுக்கு அரைச்சி பேஸ்ட் ஆகிட்டோன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே காய்ஸ், பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டோம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன வச்சு போடுறீங்களாங்க. இந்த மாதிரி இருக்கணும், பேஸ்ட்டு மாதிரி இருக்கணும். போட்ட உடனே நம்ம மூஞ்சில் வந்துட்டு ஒரு பேட்ச் மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு தான் அரைக்கணும். இப்போ நம்ம வந்துட்டு மூஞ்சிக்கு போட போகிறோம். காய்ஸ், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் மூஞ்சில் போட போகிறேன். அவங்களாம் இங்கே இங்கே நிக்கல. மாஸ்க்கை வந்துட்டு கண்ணுக்கிட்டலாம் நான் போட மாட்டேன். வாங்க போட்டுட்டு உடனே நான் காத்துக்கணும். எப்படி இருக்கேன், நான் ரெடி ஆகிட்டேன் மூஞ்சில் போடுறதுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், சில பேர் பாதியோட வீடியோ பார்த்துட்டு ஓ இதுதான் இதோட ஃபார்முலா இப்படி தான் செய்யணும்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், அப்ளை பண்ணிட்டு உடனே மூஞ்சி கழுவும் போது எந்த சோப்பையும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா போட்டோன்னு அந்த கோர்ஸ்லாம் அப்படி தான் திறந்துருக்கணும். ஸோ நம்ம எந்த கெமிக்கலான ஜாமாவும் போட வேண்டாம். ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு ஒரு நார்மல் தண்ணியில் கழுவிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஓகே ஹை காய்ஸ், ஆஃப்டர் மாஸ்க் நான் பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் நான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நிறைய அப்சர்வ் பண்ணோன்னே. ஸோ மாஸ்க்கு போட்டோன்னே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். துணி போட்டுக்கிங்க, முடிஞ்சா துணி போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் இல்லை 25 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ட்ரை ஆகிட்டோன்னே போயிட்டு கழுவுங்க. எந்த சவுக்காரமும் பாய்க்காதீங்க, ஜஸ்ட் தண்ணியில் நார்மல் தண்ணியில் வச்சுட்டு கழுவுங்க. ஓகே, 20 மினிட்ஸ். சில்லி ரொம்ப சில்லியாக இருக்குது. பிம்பிள்ஸ் உள்ள இடம்லாம் வந்து லைக் அப்படியே கொஞ்சம் சில்லுன்னு ரொம்ப ரொம்ப சில்லனாக இருக்குது. கொஞ்சம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சுன்னு எங்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே காய்ஸ், இப்போ நல்ல ட்ராய் ஆயிடுச்சு. நம்ம வீட்டுக்குள்ள கழுவிட்டு வரும், ராசாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது என் ஃபேஸை. கழுவி முடிச்சவங்களை சொல்லிக்கிறேன்.
கைஸ் ஐ அம் பேக் பீஸ கழுவி ஆச்சு ஒரு பிரைட்டா இருக்கு சோ இதோட ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நாளே தெரியாது ஒரு வாரத்துல ஒரு ரெண்டு நாள் கண்டினியூஸா போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களோட மூஞ்சி கொஞ்சம் வெள்ளையா ஷைனிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன் ட்ரை பண்றதுனால தான் நான் சொல்றேன் உங்ககிட்ட ஓகே சோ இதோட என் வீடியோ முடியுது ஜஸ்ட் உங்ககிட்ட வந்துட்டு இந்த ஒரு புதினாவோட சீக்கிரட்டை வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னால தான் இந்த ஒரு வீடியோ செஞ்சேன் உங்களுக்காக ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே அப்படி பெல் பட்டனையும் அமைக்கிங்க ஓகே கண்டிப்பா ட்ரை பண்ணீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்